இம்முறை எப்படியாயினும் எனது இலக்கினை அடைந்துவிட வேண்டும் என்ற நோக்கம் சார்ந்து வெற்றிக்காக விடாமுயற்சியுடன் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் எனதருமை புகழ் மையத்தின் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய காலை வணக்கங்கள். எதிர்வரும் TRB தேர்வு எனக்கான தேர்வு, இது நம் வெற்றிக்கான தேர்வு என்ற நேர்மறையான சிந்தனையோடு தேர்வினை அணுகுவோம். அந்த வகையில் ஒவ்வொரு வினாக்களையும் படித்து உள்வாங்கும் போது இந்த தேர்வு தான் எனது வெற்றிக்கான தேர்வு என்ற பயம் இருக்க வேண்டும், இந்த வெற்றிக்காகத்தான் எனது வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்ற பயம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாக்களை படித்து விடையளிக்கும் போதும் இந்த வெற்றி எனது தலைமுறைக்கான வெற்றி என்ற பயம் இருக்க வேண்டும். எனவே புகழ் மையத்தின் வெற்றியாளர்களே, தேர்வறையில் பயம் இருக்கலாம், பதட்டம்தான் இருக்கக்கூடாது. அந்த பதட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு இந்த வீடியோ நமக்கு அப்டேட் செய்யப்படுகிறது. காலையிலே நம்ம 5:00 மார்னிங் கிளாஸில் கணினி வழியாக இந்த தேர்வை எப்படி நம்ம எதிர்கொள்வது என்பது குறித்து ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்னும் சில பேர் சொல்லியிருந்தாங்க, சார் என்னால் கம்ப்யூட்டர் பேஸில் எழுத முடியாது, மொபைல் எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவர்களுக்காக இந்த வீடியோ நமக்கு சற்று தெளிவுபடுத்திக்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் நமக்கு இப்படி தான் இருக்கும், ப்ரெஸ் நியூஸ் அண்ட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே அதுக்கான ஆப்ஷன் கீழே வரும், கவனிங்க. இதில் கிளிக் ஏ டவுன்லோட் டு அட்மிட் கார்டு, இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போது வழக்கம் போல் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இங்கே வலது பக்கம் மேல் மூலையில் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், இப்போ பாருங்கள் இங்கே பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பேக் அப்படி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பேக் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகி நமக்கு கீழே இதில் 1, 2, 3, 4 ஃபோர்த் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட் கிளிக் பண்ணோடனே ஒரு தேர்வருக்குள் நம்ம பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் செயல்பாடுகள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக கொடுத்த பின்னாடி கீழே மேற்கண்ட அனைத்து நடைமுறைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பண்ணணும். ஒரு ப்ளூ கலர் ரெட் கலர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ப்ளூ கலர் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தேர்வுக்கு தயாரான பேஜ் வந்து முன்னாடி நிற்கும். இதில் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்தீங்கன்னா இங்கே 25 questions அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே 30 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 25 வினாக்கள் இந்த 30 நிமிடத்திற்குள் எழுதி முடிக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம அங்கே நம்மளோட டெஸ்ட் கண்டென்ட்ல உட்காரும்பொழுது இங்கே கொஸ்டின் 25 பதிலாக 115 இருக்கும், இங்கே மினிட்ஸ் 30 பதிலாக 180 அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே கொடுத்துருக்கிற 30 minutes அப்படின்றது கவுண்ட் டவுனில் வரும். அப்போ நமக்கு என்னாகும், 180 நிமிடங்கள் ஒவ்வொரு செகண்டாக ஒவ்வொரு செகண்டாக குறைஞ்சி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள் நான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட், இப்போது வலது பக்கம் மேல் மூலையில் கவனிச்சிங்கன்னா தெரியும், 30 நிமிஷத்துலேருந்து ஒவ்வொரு வினாடியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. ரைட், இந்த ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, இதில் நம்மளோட ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ நீங்கள் தானா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. உங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கிறது உங்களுக்கு தானா அப்படின்றது நீங்கள் தெளிவாக முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்வு எழுத ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் கணினியில் உட்கார்ந்த உடனே உங்கள் கண் எங்கே போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக ரைட் சைடு கார்னரில் உங்கள் ஃபோட்டோ தானா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நேரம் 180 நிமிடத்துலேருந்தால் ஓடுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது, எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய பாதுகாப்பிற்காக அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ரைட், இப்போ கொஸ்டின் செக்ஷனுக்கு வந்துடலாம். இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், ஏ பி சி டின்னு. நம்ம வழக்கமாக எழுதுறது போல் இங்கே ஏ பி அப்படின்னு போடலையா சார் அப்படின்னா அது ஏபிசிடி அப்படின்னு உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகாது. பட் இந்த ஆப்ஷனை நம்ம அக்கார்டிங் ஃப்ரம் இது ஏ இது பி அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் படித்து பார்க்குறேன், இதுக்கு ஆப்ஷன் பி அப்படின்னு எனக்கு தெரியுது, நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல இடது பக்கம் பாருங்கள், இடது பக்கம் உங்கள் வினாயின் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் க்ரீன் கலர் சிம்பல் வந்தால் இந்த வினாவிற்கு நீங்கள் விடை அளித்து விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். தெளிவாகி தான், ஒரு எண் பச்சை நிறத்தில் இருந்தால் அந்த வினாவிற்கு நன்முறையில் விடை அளிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ரைட், இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு, நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கொஸ்டின் வந்துடும். இப்போ செகண்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதே போல் இப்போ நான் டி ஆப்ஷன் ஓகே எனக்கு தோணுது, டி ஆப்ஷன் கொடுக்குறேன், இங்கே க்ரீன் வந்துடும். இப்போ நான் அடுத்த கொஸ்டின் போகணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போயிடும். ரைட், இப்போ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் எனக்கு, இதில் ஆப்ஷன் ஏவா அல்லது பியான்னு ஒரு டவுட்டு, ஏவா அல்லது பியா அப்படின்னு ஒரு டவுட்டு. சரி ஓகே, நான் இங்கே பி இருந்தால் நம்ம பி கொடுத்துடலாம் சார் அப்படின்னு, இல்லை இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் இதை பின்னாடி பார்க்கணும். அப்போ எந்த கொஸ்டின் நமக்கு டவுட்டாக இருக்கும் நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போ இங்கே வலது பக்கம் மேல் மொழியில் பார்த்திங்க அப்படின்னா புக் மார்க் திஸ் கொஸ்டின் அப்படின்னு இருக்குது, நல்லா கவனிங்க. நம்ம தேர்ட் கொஸ்டினில் இருக்கும், இதில் ஏவா அல்லது பியா நமக்கு டவுட்டு. இப்போ நம்ம இங்கே பி செலக்ட்னால இது க்ரீனில் இருக்குது, இதை நான் மறுபடியும் பார்த்து செக் பண்ணணும், இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய மேல் மொழியில் இந்த புக் மார்க் திஸ் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த க்ரீன் கலர் இருந்தது ப்ளூ கலராக மாறிடும், கவனிச்சிங்கன்னா தெரியும்.
மூன்றாவது வினா க்ரீன்லேருந்து ப்ளூ கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தனா அடுத்த வினாவுக்கு போகிறோம். வினா எண் 4, வினா எண் 4 எனக்கு ஏ ஆப்ஷன் தெரியுது, நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். அடுத்து வினா எண் 5, வினா எண் 5 நமக்கு எனக்கு டி ஆப்ஷன் தெரியுது, நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்படியாக நம்ம என்ன பண்ணிப்போம், கடந்து போயிட்டே இருக்கலாம். இதில் நீங்கள் எந்த ஒரு கொஸ்டினையும் கிளிக் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரெட் கலர் வந்து நாட் ஆன்சர்டு புக் மார்க் அப்படின்னு வரும். எந்த சூழ்நிலையிலும் இந்த பாக்ஸ்குள்ளார ரெட் சிம்பிள் வரவே கூடாது. புகழ் மையத்தின் வெற்றியாளர்களை தெளிவுபடுத்திக்கோங்க, எந்த இடத்துலையும் ரெட் சிம்பிள் வரக்கூடாது, க்ரீன் இருக்கணும் இல்லை ப்ளூ இருக்கணும், அவ்வளோதான். காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம 25 வினாக்கள் முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு சார் அப்படின்னா, நம்ம புக் போட்டு வச்ச, அதாவது புக் மார்க் வச்ச இந்த ப்ளூ கலர் கொஸ்டின் இருக்குல்ல, தேர்ட் கொஸ்டின் இது விடையளிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அதனால் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்குது, ரெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேண்டாம், தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளியராக இருக்குதா உங்களுக்கு? சரி, ஓகே சார். இப்போ நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணது சரியாக தவறாக எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சார். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேராக நீங்கள் போய் இங்கே 1 அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் கடந்து வந்த க்ரீன் கொஸ்டின்ஸை டச் பண்ணவே கூடாது. நம்ம மைண்ட் ஆசுலேஷனாகவே இருக்கும், கால் மணி நேரம் யோசனை பண்ணி ஒரு கொஸ்டினுக்கு என்ன பண்ணியிருப்போம், ஆன்சர் பண்ணியிருப்போம். கடைசியாக வரும்போது இதை கிளிக் பண்ணி ஆஹா இதுவா பியா, இது பி இல்லை டி தான் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்துடும். இந்த நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினாக ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. இப்போ 6th கொஸ்டின் பி ஆப்ஷன் போட்டாச்சு, டெஸ்ட் முடிய போகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டிய வேலை, இந்த ப்ளூ கலரில் இருக்கிற கொஸ்டினுக்கு மட்டும்தான் உங்கள் கவனம் செலுத்தணும். நேராக ப்ளூ கலர் போகிறோம், ப்ளூ கலர் போயிட்டு ஓகே இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பி ஆப்ஷன் தான் அப்படின்னா, அங்கே புக் மார்க் வச்சுருக்கீங்க இல்லையா, அடையாளப்படுத்தியிருக்கு இல்லையா, வேணா அந்த அடையாளப்படுத்தியிருக்க வேணாவே நம்ம எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ கவனிங்க, தேர்ட் கொஸ்டின் வந்து க்ரீன் கலரில் வந்துடும். இவ்வாறாக நம்ம 150 வினாக்களையும் அணுகுவோம். இல்லை சார் நான் திடீர்னு இப்போ 25 வினாவது போகிறேன் அப்படின்னா, இந்த சேட்டெல்லாம் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஒவ்வொரு வினாக்களாக படிக்கிறோம், ஒவ்வொரு வினாக்களாக விடையளிக்கிறோம், அடுத்தடுத்து நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ அதனால் வெகு கவனத்தோடும் வெகு முனைப்போடும் பயத்தோடும் தேர்வினை அணுகுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டம் கொள்ள வேண்டாம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டம் கொள்ள வேண்டாம். பதட்டம் இங்கே எதையும் தீர்மானித்து விடாது. பயம்தான் பொறுப்பாளர்களை உருவாக்கும், பொறுப்பாளர்கள் தான் வெற்றியாளராக வெளிவருகிறார்கள். எனவே இந்த தேர்வினை நன்முறையில் எழுதி ஒவ்வொரு வினாக்களுக்கும் விடையளித்து நாம் அரசு பணி அடைந்தே தீர வேண்டும் என்பது ஆலோசனை அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட அரச கட்டளை. எனதருமை புகழ் மையத்தின் வெற்றியாளர்களே, இந்த வெற்றி நமக்கான வெற்றி, நிரந்தர வெற்றி, நிச்சய வெற்றி. தேர்வு நன்முறையில் அமையட்டும். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி.